நாள் இன்றைய நாள் நான்காம் திகதி அக்டோபர் மாதம் 2016 வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7:45 தொடக்கம் 8:45 வரை, மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. இன்றைய ராகு காலம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷம், பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். தாயாரின் உடல்நிலை சீராகும். வாகனத்தை சரி செய்வீர்கள். வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் தேடி வரும். நன்மை கிட்டும் நாள். ரிஷபம், குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். பிரபலங்கள் அறிமுகமாவார்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். தொட்டது துலங்கும் நாள். மிதுனம், புதிய திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். நட்பால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். புதுமை படைக்கும் நாள். கடகம், பாலிய நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள். சிம்மம், துணிச்சலாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். புது வாகனம் வாங்குவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனையில் நல்ல தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் பிரபலங்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள். வெற்றிக்கு வித்திடும் நாள். கன்னி, கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். தோற்ற பொலிவு கூடும். பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். உறவினர்கள் ஒத்துழைப்பார்கள். வியாபாரத்தில் பழைய கடன்கள் கைக்கு வரும். உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார். புத்துணர்ச்சி பெருகும் நாள். துலாம், ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். உங்கள் மீது சிலர் வீண்பழி சுமத்துவார்கள். வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும். உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். பதறாமல் பக்குவமாக செயல்பட வேண்டிய நாள். விருச்சிகம், குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். வெளிவட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஆரோக்கியமான விவாதங்கள் வரக்கூடும். வியாபாரத்தில் வெறுமதிகளை நயமாக பேசி பெற்றுக்கொள்ள பாருங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரியுடன் மோதல்கள் வேண்டாமே. போராடி வெல்லும் நாள். தனுசு, குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். இனிமையான நாள். மகரம், உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கேற்ப மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். சகோதரங்களால் பயனடைவீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். புகழ் கௌரவம் உயரும் நாள். கும்பம், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். உடல் நலம் சீராகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள். உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும். புதிய அத்தியாயம் தொடங்கும் நாள். மீனம், சந்திராஷ்டமம் நீடிப்பதால் பழைய கசப்பான சம்பவங்களை பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை விட்டு பிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள். சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள்.